Suggest me a topic to discuss. Welcome back to Suggest Me YouTube channel and this is Manjusha. Take a task update in the YouTube channel or name. Ipo Suggest Me totally change paniyaachu. Now last week in our Instagram story illa vandha how to become financially independent avadi solla or video pannalamaan ketrunga. Nareye per vandha adukku yes solli irunga. Kittatta or 96% of people vandha yes solli irunga. So enna vada financially innum konja better ah irukkaram kitta poi ketam appadina innum nalla irukume thonuchu. So adanal MD Sandy Solution company oda MD and CEO Mr. Balram sir now in the invitation kodutha so indha maari or video pannalamaan ketrunga. Avaru ketta spot ikku kandipa pannala appdin solli irundhaaru. So avaru vandha modhalla welcome pannidalam. So thank you so much for accepting the invitation sir. Na vandu marubadi ungala vandu idhe platform la vandu paakradhukku enak romba happy ah irukku sir. Neenga eppadi irukinga sir? Na nalla irukken. Neenga eppadi irukinga? Nalla irukken sir. So nammalku innikku irukkira topic la vandu how to become a financially independent andha topic la enak irukkira first question enna nu pathinga appadina or students and housewife maximum vandu ivulku vandu or job abingra or vishayam vandu konja difficult ah irukum. So ivanga vandu eppadi sir vandu avangale vandu eppadi or financially independent ah irukkuradhukku avangalukku vandu eppadi ella returns vara vekkalam sir? First pathina students eduthina freelancing irukum. So மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னா கோடிங்ஸ் தெரியும். அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து ஒரு ஒரு பார்ட் டைமாக பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு வந்து கிடைச்சிடும், ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஹவுஸ் வைஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்ட் டைம் ஜாப் நிறையா இருக்குது. ஒரு 4 மணி நேரம் வேலை பண்ணால் போதும், ஒரு 3 மணி நேரம் வேலை பண்ணால் போதும் அப்படின்னு. உங்களுக்கு டைமிங் எவ்வளோ கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து பண்ணிங்கன்னா ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து இன்வெஸ்ட்டும் பண்ணலாம், இல்லைன்னா ட்ரேடும் பண்ணலாம். ட்ரேடு பார்த்தீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் அதிகமாக இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட்டும் போனீங்கன்னா ரிஸ்க் ஃபேக்டர் கம்மியாக இருக்கும் ட்ரேடிங்கில். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் போடலாம், பாண்ட்ஸில் போடலாம், லேண்டில் போடலாம். கரண்ட் சிச்சுவேஷனில் வந்து லேண்ட் போடுறது வந்து கொஞ்சம் சஜஸ்ட் பண்ணுறதில்ல. ஓகே, ஸோ ட்ரேட் அப்படின் போது அதுல கொஞ்சம் ரிஸ்க் அதிகம். எப்போ வந்து அது ஏறுமோ அந்த டைம்ல வந்து நம்ம வந்து கரெக்டா கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இல்லையா சார்? ஆமா, இப்ப ட்ரேட் பாத்தீங்கன்னா இப்ப பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து நிறைய இது வந்து டவுன்ல இருக்கு. டவுன்ல இருக்கும்போது நீங்க வந்து ட்ரேட் போட்டீங்கன்னா அதாவது நீங்க ஸ்டாக்ஸ விட ட்ரேட் பண்றதுல வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் நிறைய வரும். ஆனா அதுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் ஃபேக்டரும் அதிகமாக இருக்கு. ஓகே, ஸோ நீங்க பண்றீங்க அப்படின்னா கத்துக்கிட்டு பண்ணுங்க. இல்ல தெரிஞ்சவங்க இருப்பானா அவன் மூலமா பண்ணு, அவனை வச்சு அவன் எப்படி பண்றான்னு பாத்துட்டு நீங்க பண்ணு. ஓகே சார். ஸோ நீங்க இப்போ வந்து சொல்லிட்டீங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் எப்படி வந்து அவங்க வந்து எப்படி வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அண்ட் அந்த அதுல இருக்க வந்து ரிட்டர்ன்ஸா எப்படி வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் பண்ணி எப்படி வந்து சம்பாதிக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா சில பேர் வந்து சேலரி வாங்குறவங்களே அவங்களோட வந்து இன்கம் கரெக்டா வந்து ஸ்பிளிட் பண்ணி வைக்க மாட்டாங்க. நிறைய பேர் வந்து ஒரு 40,000 ரூபாய் சம்பாதிப்பாங்க, கடைசியில லாஸ்ட்ல பார்த்தா என் கையில எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களோட இன்கம்மை வந்து எப்படி சார் ஸ்பிளிட் பண்ணி அவங்கள வந்து எப்படி ஒரு ப்ரொடக்டிவா வந்து வச்சுக்கலாம் சார்? ஃபர்ஸ்ட் வந்து உங்க மல்டி எக்ஸ்பென்சஸ் என்னங்கிறத உங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சாதான் நீங்க ஷார்ட் அவுட் பண்ண முடியும். அட்லீஸ்ட் 50% ஆஃப் சேலரி வந்து சேவ் பண்ணணும். இந்த சிச்சுவேஷன்ல வந்து வாய்ப்பு இல்லை. ஸோ ஒரு 25% ஆகுது சேவ் பண்ணணும். 25% சேவ் பண்ணி அதை சேவ் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பர்சன் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா யங் ஏஜ்ல எடுத்தீங்கன்னா ப்ரீமியம் அமௌண்ட் பேயிங் வந்து கம்மியாக இருக்கும். நமக்கு எதுவும் ஆகாது, அன்ஃபார்ச்சுனேட்ல ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிறது நல்லது. எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ சப்போஸ் இன்னும் நீங்கள் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஆயிட்டீங்கன்னு வைங்க, இப்போ வந்து உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும். அந்த இன்சூரன்ஸ் எடுத்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா 80-90% வரைக்கும் க்ளைம் ஆயிரும். வரும் ஒரு 10-15% தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் வராது. அது போக பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து 3 மந்த்ஸ் சேலரி இல்லை 4 மந்த்ஸ் சேலரி வச்சுக்கணும். பெஸ்ட்டு என்ன கேட்டிங்கன்னா 3 மந்த்ஸ் சேலரி அப்படியே இருக்கணும். இது பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு டைம் எடுக்கும். ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 8 மந்த்ஸ் வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேவ் பண்ணி பண்ணிங்கன்னா ஒரு 1 இயர்க்குள்ளே வந்து உங்கள் 3 மந்த்ஸ் சேலரி வந்து அக்கௌண்ட்டில் சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து லோன் வந்து எடுத்துருக்கக்கூடாது. லோன் எடுத்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்து எவ்வளோ சீக்கிரம் க்ளோஸ் பண்ண முடியுமோ க்ளோஸ் பண்ணிடலாம். ஏன்னா வந்து லோனோட இன்ட்ரெஸ்ட் வந்து ஏறிட்டே போகும். நீங்கள் டேஸ் தள்ள தள்ள அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி இது பண்ணணும்.
அதே மாதிரி இப்ப வந்து ஹவுசிங் லோன்ல இருக்கு அப்படின்னா நீங்க ப்ரீ க்ளோசர் பண்றீங்கன்னா உங்களுக்கு லாஸ். ஸோ நீங்க என்ன பண்ணுன்னா இப்ப ஹவுசிங் லோன் வந்து 8% நீங்க கட்டுறீங்க அப்படின்னா இப்ப வந்து நீங்க ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 8% கூட அதிகமா வரணும். அந்த மாதிரி ஒரு பிளான் சூஸ் பண்ணீங்கன்னா அதுல இருந்து வர ரிட்டர்ன்ஸ் எடுத்து இந்த லோனை வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே வரலாம். ஏன்னா ப்ரீ க்ளோசர் பண்ணீங்கன்னா அவன் வந்து ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் போடுவான். இப்ப நீங்க 30 lakhs லோன் வாங்கியிருக்கீங்க 10 இயர்ஸ்க்கு மந்த்லி வந்து 27,000 கட்டுறீங்க. 3 இயர்ஸ் கழிச்சு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பிரின்சிபல் வந்து டெடிட் ஆயிருக்கிறது பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 4 lakhs குள்ள தான், 4 maximum 5 lakhs டெடிட் ஆயிருக்கும். ஆனா நீங்க கட்டியிருக்கிறது அமௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு 7 லட்சம் 8 லட்சம் மலையே கட்டியிருக்கீங்க. ஸோ அது வந்து நீங்க கரெக்டா எந்த டைம்ல ப்ரீ க்ளோசர் பண்ணணும், ப்ரீ க்ளோசர் சார்ஜஸ் என்ன அப்படின்லாம் தெரிஞ்சுட்டு தான் நீங்க க்ளோஸ் பண்ணணும். இல்லை எனக்கு ப்ரீ க்ளோசர் பண்ணா எனக்கு சார்ஜஸ் அதிகமாக வருது அப்படின்னா நீங்க வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து வேற இடத்துல போட்டா எங்க அதிகமா வருதுன்னு பார்த்துட்டு அந்த ரிட்டர்ன்ஸை எடுத்து இங்க வந்து இன்ட்ரெஸ்ட் நீங்க கட்டிக்கிட்டே வரும். அது நீங்க கரெக்டா கட்டணும், விட்டுறக்கூடாது. அது போக வந்து கிரெடிட் கார்ட்ஸ் போகவே கூடாது. நீங்க இப்ப கிரெடிட் கார்டு எடுத்துறீங்க 54 டேஸ்க்குள்ள நீங்க வந்து பே பண்ணிடணும். 54 டேஸ்க்குள்ள உங்களால பே பண்ண முடியல அப்படின்னா அது இன்ட்ரெஸ்ட் வந்து பெர் ஆனம் வந்து அப் டு 60% வரைக்கும் போயிடும். நீங்க மினிமம் அமௌண்ட் கட்டினா போதும், மினிமம் அமௌண்ட் கட்டினா போதும்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து அது இன்ட்ரெஸ்ட் அதிகமாக போடுற மாதிரி இருக்கு. சொல்லுவாங்க மினிமம் அமௌண்ட் கட்டினா போதும் அப்படின்னு. ஆனால் நீங்கள் தான் லூஸ் பண்ணுறீங்க. எப்படி போடலாம், எப்படி வந்து ரிட்டர்ன்ஸ் கம்மி சேஃபு. ஆனால் வந்து நீங்கள் எஃப்டியில் போடுறத விட வேற ஏதாவது கார்பரேட் பாண்ட்ஸ் இல்லை பேங்க் பாண்ட்ஸ் போட்டிங்கன்னா 9% to 15% வரைக்கும் கிடைக்கும். ஒவ்வொரு பாண்டும் ஒவ்வொரு கேட்டகரியில் இருக்கும். மினிமம் ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா 9%, மேக்ஸிமம் வந்து 16% இருக்கு. அதுலேயும் கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. ரிட்டர்ன்ஸ் கம்மியாக வருதுன்னா ரிஸ்க் கம்மியாக இருக்கும், ரிட்டர்ன்ஸ் அதிகமாக வருதுன்னா ரிஸ்க் வந்து கொஞ்சம் மீடியமாக இருக்கும். ஹைன்னு சொல்ல முடியாது, மீடியமாக இருக்கும். அவ்வளோ இப்படி பண்ணிக்கலாம். இப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு ஒன்று இருக்கு. ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், ரிட்டர்ன்ஸும் அதிகம். 15,000 அதாவது $200 மினிமம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும். ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை ரிஸ்க் எடுத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரே நாள்ல வந்து 100% சம்பாதிக்கலாம், ஒரே நாள்ல வந்து அந்த போட்ட அமௌண்ட்டு போக வாய்ப்பு லாஸ் ஆக வாய்ப்பு. ஸோ நீங்க தான் ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் கால்குலேட் பண்ணி ட்ரேட் பண்ணணும். ட்ரேடிங் மட்டும் அது கொஞ்சம் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு. ஆனால் பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கு. நீங்க தான் கொஞ்சம் எந்த ட்ரேட்ல பண்ணலாம், உங்களுக்கு வந்து அந்த சார்ட் ஃப்ளோ என்னங்கிறது எல்லாம் தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சீங்கன்னா நீங்க வந்து மினிமம் ரிஸ்க் கூட பண்ணலாம். மினிமம் ரிஸ்க் கூட பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து டெய்லி வந்து அதாவது மண்டே டு ஃப்ரைடே தான் ட்ரேட் பண்ண முடியும். நேஷ்னல் ஹாலிடேஸில் வந்து லீவ், 24 hoursல வந்து 23 hours ட்ரேடிங் இருக்குது. ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்கிறது வந்து கரன்சி ட்ரேடிங், ரெண்டு கரன்சியோட எக்ஸ்சேஞ்ச் வேல்யூ இருக்குங்களா, அதை வச்சு தான் ட்ரேட் பண்ணுவாங்க பை செல் அப்படின்னு. அதோட கொஞ்சம் நாலேஜ் இருந்துச்சுன்னா டெய்லி வந்து மினிமமாக உங்களுக்கு வந்து $5 சம்பாதிக்கும். நான் சொல்றேன் மண்டே டு ஃப்ரைடே. ஓகே ஓகே சார். சோ வந்து நீங்க இப்ப சொல்லிருந்தீங்க சாலரி பர்சன் வந்து எப்படி வந்து அவங்களோட மணியை வந்து ஸ்பிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஓகே அவங்க அவங்க மனசுல என்ன இருக்கும்னா கண்டிப்பா நான் வந்து ஒரு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பார்ட் டைம் நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க. சப்போஸ் அந்த பார்ட் டைமுக்குள்ள இறங்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஸ்டடீஸ் வந்து நல்லா அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் ஏதாவது சொல்லுவாங்க, பட் அவங்களுக்கே சில டைம் தோணும் ஒருவேளை வேலை செய்யறதுனால வந்து என்னோட ஸ்டடீஸ் வந்து இப்படி பாதிக்குதோ அப்படின்னு சொல்லிட்டு. சோ வந்து என் கூட படிக்கிறவங்களும் நிறைய பேர் வந்து ஓகே நான் பிசினஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு பார்ட் டைமும் சில பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் அந்த பிசினஸ் பண்றது மூலயமா அவங்களோட ஸ்டடீஸும் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். ஸ்டடீஸும் அஃபெக்ட் ஆகாம நம்ம வந்து ஒரு நல்லபடியா ரிட்டர்னும் எனக்கு வரணும் அப்படின்னா நம்ம அதை வந்து எப்படி சர்வ் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் வந்து நீங்க இப்ப ஒரு பிசினஸ் பண்ண போறீங்க அப்படின்னா வந்து முதல் வந்து நம்மளால பண்ண முடியுமாங்கிறத பார்க்கணும். நம்மளால பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன லெவல்ல ஆரம்பிங்க, அப்புறம் பெருசா போகலாம். எடுத்தவனே பெருசா போகணும் அப்படின்னா பேக் ஃபயர் ஆகும் சான்சஸ் இருக்கு. சப்போஸ் பேக் ஃபயர்ல இருந்து தப்பிச்சிட்டீங்க அப்படின்னா நல்லா ரிட்டர்ன் சொல்றோம், இல்லைன்னு சொல்றோம். ரிஸ்க் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்ல வந்து ரிஸ்க் கம்மியாயிடும், போக போக வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமா பண்ணிக்கலாம். இப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஃப்ரீலான்சிங்ல எடுக்கிறது வந்து இப்ப ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா இப்ப வந்து எனக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு 10 டேஸ்ல முடியுது அப்படின்னா நீங்க டைமிங் வந்து 10 டேஸ் கொடுக்காதீங்க.
காசு கொடுங்க. அதனால வந்து உங்களுக்கு ஒரு 200 ரூபீஸ் 300 ரூபீஸ் வந்து டிப்ரிசியேட் ஆகுதுன்னா பரவாயில்ல. நமக்கு வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் ஓடணும், அதே அது டைம் டைம் வந்து நமக்கு வந்து நம்ம வேலையும் கெடக்கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோ, சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்ப இல்ல ஆஃப்லைன்ல தான் பண்ண போறேன் அப்படின்னு வந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கணும். இப்ப பார்ட் டைம் ஜாப்ஸ்ல வந்து இப்ப நீங்க ஆபீஸ் தான் போய் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டைமிங் வச்சுக்கோங்க, ஒரு 3 hours தான் பண்ண முடியும், இல்ல 4 hours தான் பண்ண முடியும், அதுக்கு மேல பண்ண முடியாது. அதுக்காண்டி வந்து நீங்க கொஞ்சம் அமௌண்ட் சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி இருக்கும். பண்ணுங்க, சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பு கிடையாது. நீங்க வந்து இங்கேயும் இருக்கணும், அங்கேயும் இருக்கணும். இதனால அது போயிடக்கூடாது, அதனால இது போயிடக்கூடாது. அதனால சில இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்றதுல தப்பு இல்லை. பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா வந்து லோன் வாங்காதீங்க ஃபர்ஸ்ட். நம்மளால என்ன முடியுங்கிறது ஃபர்ஸ்ட் பாருங்க, பார்த்துட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. Okay, so students வந்து லோன் வாங்குறத கொஞ்சம் அவாய்ட் பண்றது தான் பெஸ்ட் இல்லையா சார்? Okay, சோ வந்து எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இது வந்து சாலரி பர்சனா இருந்தாலும் பரவாயில்ல, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டூடெண்டா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா இந்த பிளாட்ஃபார்ம்ல இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ரிட்டர்ன் வரும் அப்படின்னா அது எந்த பிளாட்ஃபார்ம் சார்? கார்ப்பரேட் பாண்ட்ஸ் அண்ட் பேங்க் பாண்ட்ஸ். அதுல வந்து ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10% மினிமம் ஆவரேஜா கிடைக்கும். Okay, ரிஸ்க் ஃபேக்டர் கொஞ்சம் கம்மி மாதிரில கம்பேர் பண்ணும்போது. அப்புறம் வந்து கோல்டில் போடலாம். கோல்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அவ்வளோவா இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு வேல்யூ டவுன் ஆனாலும் இன்னும் ஒரு அடுத்த மாதம் இல்லை ரெண்டு மாதம் கழிச்சு வந்து திரும்ப பழைய வேல்யூ வந்துடும், இல்லை அதை விட அதிகமாகவே போயிடும். அதெல்லாம் வாங்கலாம். நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் தேவைப்படும் போது நீங்கள் அதை வந்து செல் பண்ணணும். நீங்கள் வந்து செல் பண்ண மாட்டேன் அப்படின்னீங்கன்னா அது வந்து இது கரெக்ட் இல்லை. ஓகே, அது ஒன்று இருக்கு. அது போக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்ல போடலாம். ஆனா இந்த சிச்சுவேஷன்ல வந்து லேண்ட்ல போடுறது வந்து அட்வைஸ் பண்றது இல்லை. இன்னும் ரவுண்ட் லேண்ட் வேல்யூ வந்து டவுன் ஆக சான்சஸ் இருக்கு, இல்லை அப்பாக்க சான்சஸ். இந்த சிச்சுவேஷன்ல வந்து நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்டாக் மார்க்கெட்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம், ஓரளவுக்கு டவுன் ஆயிடுச்சுன்னா இப்படிதான் போகும் அப்படிங்கறது. நம்ம வந்து டக்கு டக்குன்னு இறங்க ஆரம்பிச்சா டக்கு டக்குன்னு இறங்கும், இல்லை ஏற ஆரம்பிச்சா டக்கு டக்குன்னு இறங்கும், இல்லை வந்து அப் அண்ட் டவுன் சிரிஞ்சுட்டே இருக்கும். இல்லை வந்து நம்ம ப்ரெடிக்ஷன் வந்து கொஞ்சம் கம்மி. வாங்கலாம், நீங்க லேண்ட் வாங்கலாம், வாங்கலாம்னு சொல்லல, ஆனா வந்து எந்த டைம்ல வாங்குறீங்க அப்படிங்கிற ரிஸ்க் பொறுத்து நீங்க வாங்கணும். அப்படின்னு இருக்கு 90 days லிக்விட் ஃபண்ட்ஸ்ல போட்டீங்கன்னா கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு 7% வரைக்கும் கிடைக்கும். அதுல கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கு. அது வந்து நீங்க இன்னைக்கு போட்டுட்டு வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா 1 working day டைம் ஆகும். ரிஸ்க் இருக்கு, நான் ரிஸ்க் இல்லைன்னு சொல்லல, ரிஸ்க் இருக்கு. அட் த சேம் டைம் வந்து உங்களுக்கு ரிட்டர்ன்ஸும் இருக்கு. என்ன காரியம் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டியிருக்கும். ரிஸ்க் எடுத்தா நமக்கு கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் வரும். ஆமா கண்டிப்பா சார். சார் காப்பி ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்ன சார்? அண்ட் வந்து அவங்களை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம? இப்போ காப்பி ட்ரேடர்ஸ்னா என்னன்னா சிம்பிள் கான்செப்ட் எப்படின்னா, இப்போ நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், இப்போ நீங்க உள்ள வர்றீங்க ட்ரேட் பண்ணணும்னு. இப்போ நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு வந்து ட்ரேட் பண்ண தெரியல, அதாவது இப்போதான் உள்ள வர்றீங்க, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து இப்ப நான் பண்ற ட்ரேடே நீங்க பண்ணுவீங்க, உங்க அக்கௌண்ட்லயும் அப்படியே வந்து காப்பி ஆகும். அதான் காப்பி ட்ரேட். இப்ப நான் ஒரு இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்ப நான் வந்து கோல்டு பை பண்றேன் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, எனக்கு கீழே வந்து நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுவீங்க உங்க நேம்ல உங்க ப்ரூஃப் வச்சுக்கிட்டு. இப்ப நான் பை போட்டா உங்க அக்கௌண்ட்லயும் பை ஆகும், நான் க்ளோஸ் பண்ணிட்டேன்னா உங்களுக்கும் க்ளோஸ் ஆயிடும். எப்படி சொல்லனா, இப்ப நான் என்ன இம்ப்ளிமெண்ட் பண்றேனோ அதே வந்து உங்க அக்கவுண்ட்லயே இம்ப்ளிமெண்ட் ஆகும். அதான் காப்பி ட்ரேட். ஓகே சார். சோ வந்து என்கிட்ட ஒரு மணி இருக்கு, அதை நான் வந்து இன்னொருத்தர்கிட்ட இன்வெஸ்ட் கொடுத்து அவங்க வந்து பண்ணுவாங்க, அதுல இருந்து எனக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். இதுதான் அதோட கான்செப்ட் இல்லையா சார்? இன்னொருத்தர்கிட்ட கொடுக்கறது இல்ல, உங்க அக்கவுண்ட்லயே தான் இருக்கும். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த காப்பி அதாவது பை செல் பண்ற அந்த ரைட்ஸ் மட்டும் எனக்கு கொடுக்குறீங்க. ஓகே ஓகே ஓகே. அது ஒரு சின்ன ஏபிஐ மாதிரி இருக்கு, அது நீங்க யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் பண்றது அப்படியே உங்களுக்கு வந்து டிட்டோவா அப்படியே காப்பி ஆயிடுச்சு. ஓகே சார். சோ வந்து இந்த காப்பி, ஓகே சோ இந்த காப்பி ட்ரேடர்ஸ் வந்து நாம எப்படி சார் கண்டுபிடிக்கலாம்? பாத்தீங்கன்னா மெட்டா ட்ரேடர் 4 அப்படினு ஒன்று இருக்கு. அந்த வெப்சைட்ல பாத்தீங்கன்னா நிறைய காப்பி ட்ரேடர்ஸ் இருக்காங்க. அதுல வந்து நீங்க அவங்க போர்ட்போலியோ பார்த்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா புரோக்கர்
இப்ப வந்து நிறைய புரோக்கர்ஸ் இருக்காங்க அந்த புரோக்கர்ஸ்ல வந்து யார் பெஸ்ட் புரோக்கர்னு பார்த்து செலக்ட் பண்ணி அந்த புரோக்கர் இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் எக்ஸ்னஸ்ல பண்றேன், நான் காப்பி ட்ரேட் பண்ண மாட்டேன். என்னை கேட்டீங்கன்னா காப்பி ட்ரேட் பண்றது வந்து அவாய்ட் பண்றது பெஸ்ட். ஆமா சார். ஏன் சொல்றேன்னா நான் என்ன ரிஸ்க் எடுக்கிறேன்னோ அதே ரிஸ்க் தான் உங்களுக்கு. நான் என்ன நினைப்பேன்னா சரி வந்தா வரட்டும் வரலன்னா என்ன இவ்வளவுதானே போக போகுது அப்படின்னு நான் என் மைண்ட்ல இருந்துச்சுன்னு வைங்களேன், உங்களுக்கு வந்து அது பிரச்சனை. ஸோ வந்து நீங்க வந்து இப்ப காப்பி ட்ரேட் பண்றீங்க இல்ல வேற வழியே இல்ல பண்ணணும் அப்படின்னா கரெக்டான பர்சனை பார்த்து நீங்க சூஸ் பண்ணணும். அது எப்படி சூஸ் பண்ணணும்னா அவங்களோட போர்ட்ஃபோலியோ எடுத்து லாஸ்ட் ஒன் மந்த் என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி ட்ரேட் பண்ணியிருக்காங்க, என்ன ரிஸ்க்ல போயிருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்ப அது எங்க போய் பார்க்கணும் அப்படின்னா நான் எக்ஸ்னஸ்ல வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கேன், ட்ரேடிங் வந்து உள்ள இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா எக்ஸ்னஸ் www.xnus.com போயிருங்க, அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருங்க. அதுல சோசியல் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா காப்பி ட்ரேடர்ஸோட எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க ப்ரொஃபைல்லாம் வந்துடும். கிளிக் பண்ணி என்ன நீங்க என்னங்கிறத பாத்துக்கலாம். அவங்க ஒரு லாஸ்ட் த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் எப்படி ட்ரேட் பண்ணிக்காங்கிறத நீங்க பார்க்க முடியும். அதை வச்சு நீங்க எது பெட்டரோ நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஆனா என் சஜஷன் என்ன சொல்லுவேன்னா நீங்களா பண்றது பெட்டர். ஏன்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நான் டக்குன்னு பெரிய லாட்டா போட்டு போயிட்டேன் அப்படின்னா என் அக்கௌண்ட் க்ளோஸ் ஆயிருச்சுன்னா உங்க அக்கௌண்ட்டும் க்ளோஸ் ஆயிருக்கு. அது ஒரு ரிஸ்க் மட்டும்தான் இருக்கு. இல்லை எனக்கு தெரிஞ்சவன் தான் அப்பெல்லாம் பண்ண மாட்டான் அப்படின்னா போய்க்கோங்க, ஒன்னும் இஷ்யூஸ். கத்துக்கிறது சோ வந்துட்டு இவ்வளவு நேரம் நம்ம வந்து ஆன்லைன் பத்தி பேசிட்டு இருந்தோம், இதுவே ஆஃப்லைன்ல வந்து எந்த ஒரு பிசினஸ் பெஸ்டா இருக்கும்?